ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அரியலூரன் சமீபத்தில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து இடுப்புக்கு கீழே செயல் செயலிழந்து போன நிலைமையில் இருக்கிறாரு அவர் வந்து வீல் சேரில் தான் அவர்னால் போக முடியும் வீல் சேர் இல்லைன்னா அவர் யாராவது தூக்கிட்டு போகணும் அவர் எல்லா காரியத்துக்காகவும் யாராவது சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறார் இந்த மலையில் வந்து நீங்கள் இல்லையா அவரோட வீடு அது வீட்டுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துருக்கிறாரு இது வந்து மழை காலத்துக்கு முன்பாக எடுத்த ஃபோட்டோ இப்போது இந்த மலையில் அவர் வீடு முழுவதும் வெள்ளம் வந்து நிரம்பிடுச்சு அவரை வந்து போட்டில் காப்பாற்றி கொண்டு போய் ஒரு குடோனில் தங்க வச்சுருந்தாங்க அவர் மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் அத்தனை பேரையும் போட்டில் கொண்டு போய் ஒரு குடோனில் தங்க வச்சிருந்தாங்க மழை நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பித்த உடனே அவங்கெல்லாம் திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம தம்பி ராஜேஷுடைய இந்த வீல் சேர் முழுவதுமாக அடைஞ்சிருச்சு அது இனிமேல் அவரால் யூஸ் பண்ண முடியாது அந்த வீல் சேர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய காரியங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவராகவே பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவரால் அந்த வீல் சேர் பயன்படுத்த முடியாத நிலமையில் மிகவும் மனசோர்வு அடைந்து காணப்படுறாரு அவருக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க அவருடைய அக்கௌண்ட் நம்பரும் அவருடைய ஃபோன் நம்பரும் இந்த செய்தியில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவரை தொடர்பு கண்டு அவர் கூட பேசி அவருக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்புகிற சிறிய தொகையோ பெரிய தொகையோ நீங்கள் அவருக்கு அனுப்பி நீங்கள் அவருக்கு உதவி செய்யலாம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம் ரெண்டாவது அந்த ஊரில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது குடும்பங்கள் இருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஐந்து கிலோ விதமாக அரிசி வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க